ரிபப்ளிக் தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமி மும்பை காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2018 உள் அலங்கார நிபுணர் அன்பாய் நாயக் மற்றும் அவரது தாயாரை தற்கொலைக்கு தூண்டிய குற்றச்சாட்டின் பேரில் மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து அர்னாப் கோஸ்வாமி அலிபாக் காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தொலைக்காட்சி தரவரிசை குறித்த டிஆர்பி முறைகேட்டில் ஈடுபட்டதாக அர்னாப் கோஸ்வாமியிடம் மும்பை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் அர்னாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டிருப்பதற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது கைது நடவடிக்கை மகாராஷ்டிராவில் பத்திரிகை சுதந்திரம் மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ள அவர், இது நெருக்கடி நிலை கால நடவடிக்கைகளை நினைவுபடுத்துவதாக தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஸ்மிருதி இரானி, கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோரும் அர்னாப் கோஸ்வாமி கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 154 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொள்ளாச்சி வெள்ளலூர் வரை புறவழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார். உடுமலைப்பேட்டை பாலம் முதல் கோவை ரோடு சிடிஜிசி மேடு வரை 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணியின் பூமி பூஜையில் கலந்து கொண்ட அவர், கோவையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு தமிழக அரசு முன்னுரிமை வழங்கியுள்ளதாக கூறினார். பட்டாசு விற்பனை மீதான தடையை ராஜஸ்தான் அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். காற்று மாசு ஏற்பட்டு கொரோனா நோயாளிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என கூறி அம்மாநில சுகாதாரத்துறை பட்டாசு விற்பனைக்கு தடை விதித்துள்ளதால் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பட்டாசுகள் விற்பனை மற்றும் வெடிப்பதற்கு தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் குளிர்காலத்தில் பட்டாசு புகையால் பொதுமக்களுக்கு மேலும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் இந்த தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பட்டாசு புகையிலிருந்து வெளியாகும் நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்களால் சுவாச பாதிப்பு அதிகரிப்பதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலத்திலும் பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளை திறக்கும் முடிவை மாநில அரசு கைவிட வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள், ஆசிரியர்கள் மட்டுமன்றி அவர்களுடைய வீட்டில் இருப்பவர்களையும் தொற்று பாதிக்கக்கூடும் என்பதால் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா 2வது அலை பரவி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், அந்த நிலை தமிழகத்திற்கு ஏற்படக்கூடாது என கேட்டுக் கொண்டுள்ளார். காரக்பூர் ஐஐடி முன்னாள் மாணவரான பீஷ்மா அகர்வால் காற்றாடியுடன் கூடிய புதிய வகை முகக்கவசத்தை கண்டுபிடித்துள்ளார். இதில் பொருத்தப்பட்டுள்ள பேட்டரியால் இயங்கும் காற்றாடியை இயக்கினால் வெளிப்புற காற்று மாசிலிருந்து முகக்கவசம் அணிவோருக்கு நிவாரணம் கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அவரது இந்த கண்டுபிடிப்பு தற்போதைய கொரோனா தொற்று காலத்தில் பேருதவியாக அமைவதோடு சுயசார்பு இந்தியா திட்டத்திற்கும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது கடந்த அக்டோபர் மாத இறுதி வரை 200 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவர்களில் 72 பேர் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தை சேர்ந்தவர்களாவர். கடந்த ஆண்டு 157 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மட்டும் 49 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஜூலை மற்றும் அக்டோபரில் தலா 21 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழை காலங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அந்நிறுவனம், புயல், மழை, மின்னல் பாதிப்பு ஆகியவற்றை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடுகளையும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.